ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எக் பிளான், அதாவது நீட்டை கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீட்டை கத்திரிக்காயை வெட்டிக்குவோம். ஓகே, இப்போது கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எதுக்கு எடுத்துருக்கேன்னா, கத்திரிக்காய் வெட்டி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வெட்டி அப்படியே வைக்கோம்னா நிறம் மாறிடும். தண்ணியில் போட்டு வைக்கணும், நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். முதல்ல கத்திரிக்காவை வெட்டிக்கலாம். கத்திரிக்காயை ரெண்டாக பொழஞ்சு சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். கத்திரிக்காயை வெட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போது கத்திரிக்காயை பொறிச்சுக்கலாம். ஓகே, கத்திரிக்காய் பொறிச்சாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு காட்ட போகிறேன். பேன் அடுப்பில் வச்சாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊட போகிறேன். ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் பொறிச்சதுனால கத்திரிக்காயில் நிறைய எண்ணெய் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் எண்ணெய் தான் பாய்க்கிறேன். நான் ஸ்டிக் பேனால் நம்ம ரொம்ப எண்ணெய் பாய்க்கலாம்னு பிரச்சனை இல்லை. கட்டி சூடு எரிச்சு இப்போது கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கலாம். ஓகே, இந்த கொஞ்சம் நல்லா கழுவி விடுங்க. இப்போது வெட்டி வைக்க வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு சிறு சைஸில் எடுத்துருக்கேன். அதையும் அதை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கழுவி, வெங்காயம் நல்லா பொன்னரமாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்குங்க. வெங்காயம் பொன்னரமாக வந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வதக்கிடுங்க. அடுத்தது ரெண்டு சின்ன பச்சை மிளகாய், அதையும் ரோல் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போது பொறிச்சு வச்ச கத்திரிக்காயையும் அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா அந்த கத்திரிக்காயை கிளறி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி, கொஞ்சம் உப்பு தேவைக்கான அளவு போட்டு கிளறிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயும் இதெல்லாம் செஞ்சிடலாம். ஓகே, பாருங்கள், கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்போது அடுப்பு அணைச்சிக்கலாம். சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.